பத்தாம் வகுப்பு படிக்கிற சிறுமியை ஆபாச படம் எடுத்து மிரட்டிய வாலிபர் பாபநாசம் படப்பாணியிலேயே கொலை செய்யப்பட்டு வீட்டுக்குள்ளேயே பாலியல் சுருட்டி வைக்கப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வஉசி தெருவை சேர்ந்தவர் தான் அன்பழகன். இவருக்கு 20 வயதாகுது. இவர் ஒரு எலக்ட்ரிக்கல் கடையில் வேலை செஞ்சுட்டு வராரு. பக்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதன் தெருவை சேர்ந்த 10ஆம் வகுப்பு படிக்கிற பள்ளி மாணவியின் வீட்டில் மர்மமான முறையில் இறந்து விழுந்திருக்கிறாரு அன்பழகன். பூட்டிய நிலையிலிருந்து அந்த வீட்டில் பிணத்தை பார்த்து பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க காவல்துறைக்கு தகவல் கொடுத்துருக்குறாங்க. அங்கே வந்த காவல்துறையினர் அன்பழகனின் கோரமான உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அந்த வீட்டின் உரிமையாளர்கள் யாருமே வீட்டில் இல்லை. 2 தினங்களுக்கு முன்பாகவே அவங்க ஊருக்கு போயிட்டதாக பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் விசாரிக்கும் போது தான் அன்பழகனும் அந்த சிறுமியினுடைய தந்தையும் ஒரே பக்கத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அங்கே இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அந்த பழக்கத்தின் மூலமாக அடிக்கடி வீட்டுக்கு வந்து போயிருக்கிறாரு. அந்த சிறுமி கூடையும் நல்ல முறையாக பழகிட்டு வந்திருக்காரு. இந்த பழக்கம் நாளடைவில் காதலாகவும் மாறியிருக்கு. ஆரம்பத்தில் காதலிச்சுட்டு இருந்த அந்த சிறுமியும் அதற்கப்புறம் அன்பழகன் கஞ்சாவுக்கு அடிமின்னு விஷயம் தெரிய வந்திருக்கு. இதனால் அன்பழகனை வெறுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வெறுக்க ஆரம்பித்த சிறுமிக்கு அன்பழகன் தொடர்ந்து நெருக்கடி கொடுத்து வந்திருக்கிறாரு. அப்புறம் தான் இந்த விஷயம் சிறுமியினுடைய அம்மா அப்பா அண்ணனுக்கு தெரிய வந்திருக்கு. அவங்க அன்பழகனை கண்டித்து அடிக்கவும் செஞ்சுருக்காங்க. அன்பழகனை கண்டித்ததுமே சிறுமியினுடைய அம்மா அப்பா கிட்ட இனிமேல் உங்கள் பொண்ணுக்கு எந்த விதத்திலையும் தொந்தரவு பண்ண மாட்டேன், உங்கள் வீட்டு பக்கம் வரவும் மாட்டேன்னு சொல்லிட்டு அன்பழகன் வெளியேறிட்டாரு. அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து அந்த சிறுமிக்கு ஃபோன் செஞ்சுருக்கிறாரு அன்பழகன். நான் உன்னை காதலிக்கிறேன், நீ என்னை திருமணம் பண்ணிக்கணும், அப்படி இல்லைன்னா நம்ம ரெண்டு பேரும் தனிமையில் இருக்கும்போது எடுத்த வீடியோக்களை இணையதளத்தில் பரப்பி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பயந்து போன அந்த சிறுமி இந்த விஷயத்த அவருடைய அண்ணன்கிட்டையும் அப்பாகிட்டையும் சொல்லியிருக்கிறாங்க. பதட்டப்படாத அவங்க அப்பாவும் அண்ணனும் அன்பழகனை சிறுமி மூலமாகவே வீட்டுக்கு வர வச்சுருக்கிறாங்க. காதலுக்கு அழைக்கிறாங்கன்னு நம்பி வந்த அந்த அன்பழகன் அவங்க பெற்றோர்கிட்ட நல்லா வாசமாக மாட்டிக்கிட்டாரு. அங்கேயே வைத்து அவரை அடித்து கொலை செஞ்சு பாயில் போட்டு சுருட்டிட்டாங்க. கொலை செய்த பணத்தை வீட்டில் வச்சுட்டு பாபநாசம் படப்பாணியில் குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டு வெளி மாவட்டத்திற்கு போயிருக்கிறாரு. அங்கே போயிட்டு இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு நாங்கள் இந்த ஊர்லேயே இல்லை அப்படின்னு காவல்துறையினரை நம்ப வைக்க பல முயற்சிகளை செய்திருக்கிறாரு. இந்த சமயத்தில் தான் பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க வீட்டு ஜன்னல் வழியாக பார்க்கும்போது பாயில் இருந்து 2 கால்கள் மட்டும் வெளியே தெரிஞ்சிருக்கு. அவங்க தான் காவல்துறையினருக்கும் தகவல் கொடுத்துருக்காங்க. தற்போது அந்த குடும்பம் பக்கத்து மாவட்டத்தில் அவங்களுடைய சொந்தக்காரங்க வீட்டில் இருப்பதாகவும் அவர்களை உடனடியாக கைது செய்ய காவல்துறையினர் அந்த மாவட்டத்துக்கு விரைந்து இருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் சொல்லியிருக்கிறாங்க. சிறுமியை ஆபாச வீடியோ எடுத்து அந்த படத்தை காட்டிய அந்த சிறுமியை பணிய வைக்க நினைச்ச அன்பழகன் தற்போது பாபநாசம் படப்பாணியில் கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. கொலை செய்யப்பட்டது மட்டும் இல்லாமல் அந்த கொலையிலிருந்து குடும்பமே தப்பிக்க மாஸ்டர் பிளானும் போட்டிருக்கிறாங்க. திரைப்படங்கள் நல்ல விஷயத்த கற்றுக் கொடுக்குதோ இல்லையோ, இது போன்ற கெட்ட விஷயங்களை நிறைய குடும்பங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு தான் வருது.